அனைவருக்கும் வணக்கம் நான்கோல் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ அண்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு வரோம் போலீஸ் மாணவர்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிக்ஸ்த்து புக்கை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இப்போ அடுத்தபடி செவன்த்து புக்கை பார்த்துட்ருக்கோம் செவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக் ரெண்டு அதாவது மூணு டேர்மாக இருக்கும் அந்த ரெண்டு டேர்மில் பார்த்தினா அளவியல் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டேம்மில் வந்து என்னென்னா இணையகரம் சாய் சதுரம் சரிவகம் இது மூணு மட்டும் கொடுத்துருப்பாங்க செகண்ட் டேமில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டம் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க வட்டம் வட்டத்துடைய சுற்றளவு பரப்பளவு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இணையகரம்ட்ட ஒரு பேரலகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இணையகரம் இப்போ அதை பற்றி தான் ஒரு ஏழு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு பேசிக்காக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் நேர் விகிதம்ன்ற டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம் அது ஆன்சர் தப்பாக போட்டிருந்தால் அதை மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாருங்க முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினஞ்சு நாட்களில் அறுவடை செய்கின்றனர் எனில் இருபது நபர்கள் அதே வயலை ஓகேவா இந்த வார்த்தை முக்கியம் அதே வயலை எத்தனை நாட்களில் அறுவடை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நேர்மாறலாம் நான் போட்டுருந்தேன் அது தவறு ஆனால் புக்ஸில் தப்பாக தான் கொடுத்துருக்கானுங்க நான் புக்ஸை பார்த்து போட்டுட்டேன் புக்ஸில் தப்பாக தான் கொடுத்துருக்கானுங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணோம்னா தெரிது அவன் கொஷின்னு வந்து மாற்றி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இது வந்து எதிர்மாறல் கொஷின் தான் முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினஞ்சு நாட்கள் அறுவடை செய்கிறாங்க அதே வயல்னு சொல்லும்போது இருபது நபர்கள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் நாட்கள் அதிகமாகும் அப்போ இது எப்படி போடணும்னா முப்பது நபர்கள் பதினஞ்சு நாட்களில் அறுவடை செய்கிறார்கள் எனில் அதே வயல் அப்போ இருபது நபர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா எத்தனை நாட்கள் அறுவடை செய்வார்கள் அப்படின்னா எக்ஸாக மாறும் இங்கே பாருங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அப்போ மூப்பாஞ்சு இங்கே நாற்பத்தஞ்சா மாறுமா இந்த ரெண்டு கிலோ வந்துடும் ஓகேவா இதுதான் எக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நாற்பத்தஞ்சில் பாதி எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு ரெண்டாலு ரெண்டு ரெண்டு நாலு மீதி அஞ்சு ஓகேவா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று புள்ளி வைக்கிறேன் ஜீரோ ஸோ ரெண்டு பத்து என்ன ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அல்லது இருபத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனே அதனால் இந்த ஒரு கொஷின்ஸ் மட்டும் திருத்திக்குங்க ஓகேவா இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இணையகரம்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறேங்க அதனால் கொஞ்சம் பேசிக்காக புக்ஸில் இருக்கிற விஷயத்த சின்ன சின்ன விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் எல்லாம் நோட் போட்டு எழுதிட்டு வாங்க ஓகேவா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா சரி இணையகரம் அப்படின்னா நான்கு கோடுகள் இருக்கும் நான்கு கோடு இருந்தாலே அது நார்கரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நார்கரத்தில் எதிர் எதிர் பக்கங்கள் இணையாக இருந்தால் அது இணையகரம் பாருங்கள் இது இணைனா இது இணை இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸா இங்க இருக்கும் அதாவது நம்ம செவ்வகம் படிப்போம் இல்லையா அந்த செவ்வகத்தை லைட்டாக சாய்ச்சிட்டோம் அப்படின்னா அது இணையரம் பேரலகிராம் அப்படின்னு சதுரத்தை சாய்ச்சா சாய்ச்சதுரம் செவ்வகத்தை சாய்ச்சா அது இணையரம் ஓகேவா சரி இணையகரத்துக்கும் செவ்வகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கோணம் வந்து தொண்ணூறுன்னு வராது இந்த கோணம் என்னது தொண்ணூறுன்னு வராது வேற ஒன்றும் இல்லை சரி இணையகரத்தோட சின்ன சின்ன ரூல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க எதிர் எதிர் பக்கங்கள் இணை அது ஒரு கான்செப்ட் மூலைவிட்டங்கள் பாருங்க இது ஒரு பெரிய மூளைவட்டமா இருக்கா இது சின்ன மூலவட்டமா இருக்கு சோ மூலவிட்டங்கள் சமம் அல்ல பார்த்தாலே போதும் இணையரம் எப்படி வரைகிறோம் அப்படின்னா பாத்துக்குங்க ஸோ ஒருல இருந்து ஒருலேருந்து ஒருல இருந்து சின்னதாகவும் இருக்கும் ஆனா ரெண்டும் இது ரெண்டும் பேரலாக இருக்கும் இது ரெண்டு பேரலாக இருக்கும் மூலவிட்டங்கள் சமம் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் ரெண்டு சமமாக பிரிச்சுக்கிட்டு போருங்க இந்த மூளை விட்டம் ரெண்டு கட் ஆகுது இல்லையா கட் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக பிரித்துக்கிது பாருங்கள் ஓகேவா இதான் மூலவட்டங்கள் ஒன்று ஒன்று இரு சம கூறிடும் ஆனால் மூலவட்டங்கள் சமம் இல்லை ஓகேவா கோணம் வந்து தொண்ணூறு வராது ஆனால் உள்ள இருக்கிற மொத்த கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும் முந்நூற்றி அறுபது வரும் ஸோ நாலு கோடு இருந்தாலே உட்கோணங்களின் கூடுதல் எவ்வளோ முந்நூற்றி அறுபது சரி இணையகரத்துடைய பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரத்து ஓகேவா இது ஹைட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஹைட்டு எச் கொடுப்பாங்க ஸோ பியும் எச்சும் பெருக்கிறது தான் என்னது ஓகேவா இணையகிறதுடைய பரப்பு ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பி வச்சும் அடிப்பக்கம் உயரத்தையும் பெருகி போட்டால் அதை இணைகிறோங்க வேற ஒன்றும் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பேசிக்காக போட்டிருப்பேன் அதை என்னென்னா அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுக்கணும் வெட்டத்தை கொடுத்தா ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டால் வகுத்துக்கணும் ஓகேவா புரியுதா அது இணையரம் வந்தாலும் சரி சரிவகம் வந்தாலும் சரி சாய் சந்திரம் வந்தாலும் சரி ஓகேவா எதுவாக இருந்தாலும் அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தா ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுக்கணும் ஓகேவா மூளை வெட்டத்தை கொடுத்துருந்தா ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டாவில் வகுத்துக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு பஸ்ட்டு கல்வி அடிப்பக்கம் பன்னெண்டு உயரம் எட்டு எனில் பரப்பு என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும் அதனால் பன்னெண்டு எட்டு ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு இங்கே அடுத்து பாருங்கள் ஒரு இணையகரத்துடைய பரப்பு முந்நூற்றி அறுபத்தெட்டு அடிப்பக்கம் இருபத்தி மூணு எனில் உயரம் யாது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு போட்டு அடிப்பக்கத்தில் வகுத்தணும் அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் உயரம் கிடைக்கும் இல்லையா ஸோ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடு எத்தனை மடங்கு வரும் பாருங்கள் இங்கே மூணு இருக்குது இங்கே எட்டு இருக்குது ஓகேவா மூணு ஏதாவது பிறகுனா எட்டு வரும் ஆறு மடங்கு ஓகேவா இல்லை பதினாறு மடங்கு வரும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ கேன்சல் பண்ணால் அப்படின்னா வரும்னா இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இல்லையா அப்போ இது மொத்தம் சுருக்குனா ஒன்று ஆறு மடங்கு வரும் இல்லைனா பதினாறு மடங்கு வரும் ஆறு மடங்குன்னு போட்டால் வராது பதினாறு போட்டால் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ பதினாறு மடங்கு தான் ஆன்சர் ஓகேவா நீங்கள் ஒன்றா கேன்சல் பண்ணி பாருங்கள் பதினாறு வந்துடும் அடுத்து பாருங்கள் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் உயரத்தை போல் மூன்று மடங்கு அதன் பரப்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் எனில் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்க அப்படின்றாங்க இப்போ அடிப்பக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா அடிப்பக்கம் எப்படிதான் உயரத்தை போல் மூன்று மடங்கு இப்போ அடிப்பக்கம் நான் எடுத்துக்கிறேன் பேஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஹெச் எடுத்துக்கிறேன் நல்லா கவனிங்க பேஸ் எப்படி இருக்கும் எச் வந்து எக்ஸ் அப்படின்னா பேச் பேஸ் வந்து த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் ஏன்னா மூணு மடங்கு இல்லையா ஸோ அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் மூன்று மடங்கு இருக்குன்ற இது ரெண்டு இது பெருகுனா தானே பரப்பு அப்போ ரெண்டுத்தையும் பெருகிட்டோம்னா மூணு எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதுலேருந்து எக்ஸ் குயரோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மூணால் கேன்சல் பண்ணோம் ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீது ஒன்று நாலு மூணு பன்னெண்டு ஸோ அறுபத்தி நாலுன்னு கிடைக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது எட்டு எட்டு அறுபத்தி நாலு இல்லையா எட்டு அதை எதுவும் இங்கே போட்டால் பேஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள் மூணு எட்டு மூணு மூவெட்டு இருபத்தி நாலு ஓகேவா ஹெச்ஓட வேல்யூம் எட்டு அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அடுத்து பாருங்கள் இணையகரத்தில் புக் பேக்க விஷயத்தை அப்படியே சொல்கிறேன் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் எனில் இணையகரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இணையகரத்தோட சுற்றளவுனா என்ன அப்படின்னா சுற்றி வரத்தாங்க சுற்றளவு அதனால் ரெண்டு பேர்ஸ் இருக்கும் ரெண்டு ஓகேவா இங்கே பாருங்கள் சுற்றளவுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ டைம்ஸ் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் இங்கே படத்தை பாருங்கள் படம் பார்த்தா நல்லா புரியும் இங்கே பாருங்கள் சுற்றளவு நான் இங்கே ஆரம்பித்த அப்படியே சுற்றி வருத்தான் சுற்றளவு அதனால் இது மாதிரி ரெண்டு அளவு இருக்குது இங்கே மாதிரி ரெண்டு அளவு இருக்குது மொத்தம் கூட்டி போட்டோம்னா அதான் ஆன்சர் அப்போ ரெண்டு ஆர் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டஞ்சு பத்து என்ன வரும் பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு ஓகேவா அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்கள் அடிப்பக்கம் பத்து மீட்டர் உயரம் ஏழு மீட்டர் எனில் இணையகரத்தின் பரப்பு என்ன ஸோ அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா ரெண்டுத்தையும் பெருகி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ பத்து இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு எழுபது இங்கே பாருங்கள் அடுத்தது பரப்பு ஐம்பத்தி ரெண்டு உயரம் நாலு எனில் அடிப்பக்கம் யாதுன்னா பெருசுலேருந்து சின்னதாக வகுத்துக்கணும் அதே பெருசு எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு சின்னது எவ்வளோ நாலு கேன்சல் பண்ணால் பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு தானே ஸோ ஒரு நாள் நாலு பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் என்னது பதிமூணு சரி லாஸ்ட்டு கேள்வாங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது அதன் பரப்பு என்னவாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு இணையகரம் இருக்குது அடிப்பக்கம் இருக்குது அடிப்பக்கத்தை என்ன பண்ணுறாங்க டபுளாக மாற்றுறாங்க ஓகேவா அப்போ பிஏ நான் என்ன மாற்றிக்கிறேன் ரெண்டு பியாக மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அதன் உயரத்தை பாதியாக மாற்றுறேன் ஹெச்சை ஹெச் பை டூவாக மாற்றிக்கிறேன் ஓகேவா எனில் அதன் பரப்பு எப்படி மாறும் பார்த்தனா பரப்பு நான் அடிப்பக்கம்ட்டு உயரம் தானே ஓகேவா பியின்ட்டு ஹெச்இ பியோட வேல்யூன்னா ரெண்டு பி ஹெச்ஓட வேல்யூனா ஹெச் பை டூ ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடுச்சு மறுபடியும் என்னதான் வருது பி இன்ட்டு எச்ஏ தான் வருது பார்த்தோன்னா மாறாதுன்னு சொல்கிறோம் அடிப்பக்கத்தை ரெண்ட் ரெண்டு மடங்கை மாற்றி உயரத்தை இடத்த பாதியை மாற்றிட்டோம்னா அதனுடைய பரப்பு மாறலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இணையத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள் நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் சாய் சதுரம் மற்றும் சரிவகம் இது மட்டும் தான் செவன்த் புக்கில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் ஒரு பத்து கொஷின்ஸ் பார்த்தோம்னா நம்ம செவன்த்து புக்கை டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா நல்லா படிங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ